ஹலோ ஆல், இது ஆல்ரெடி நம்ம பார்த்த லால்பாக் வீடியோட கண்டினியூஷன். வெல்கம் ஆல், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் ஒரு லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃப்ளவர் ஷோ காட்டியிருந்தேன் லால்பாக்கில் உள்ள. இது வந்து அது கூட வெளியில் வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு நிறைய ஷாப் போட்டிருந்தாங்க, அதில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த செண்டு மல்லிலாம் சின்ன சின்ன செடியிலேயே அவ்வளோ பூ பூத்துருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு சின்ன பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து சைல்டு ஸ்கூல் வைஸ் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க, சைல்டு பார்க் அப்படிங்கிற நேமில். அப்புறம் அங்கே உள்ளே போய் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அந்த வெளியிலேருந்து காட்டுறதுல உங்களுக்கு இந்த பெரிய இதுக்குள்ளே தான் ஃப்ளவர் ஷோ இருந்தது. இது பார்க்கலன்னா நீங்கள் இது முன்னாடி உள்ள வீடியோவில் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர் ஷோ. இதுதான் அந்த சில்ட்ரன்ஸோட அந்த ஸ்கூல் லெவலில் பண்ணியிருந்த எக்ஸிபிஷன் மாதிரின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது. சின்ன சின்ன செடி, இந்த செடியில் வந்து இந்த நூக்கள் இதெல்லாம் கொஞ்சம் கன்னடாவில் எழுதியிருந்தாங்க, நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். எனக்கும் தெரில அது என்ன நேம்னு, எனக்கு கன்னடா படிக்க எழுதெல்லாம் தெரியாது. தென் இந்த பிளான்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்களே அவங்க வீட்டில் போட்டு சின்ன சின்ன சாப்ளிங்காக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கொடி எல்லாமே வச்சுருந்தாங்க, எல்லாமே வீட்டிலே போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே குழந்தைங்களாம் இதை எக்ஸ்பிளைன் கூட பண்ணாங்க. இது மேலே ஒரு செட்டப் பாருங்களேன், பிரிட்ஜு மாதிரிலாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த குட்டி குட்டியாக க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம்ல, சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வைப்பாங்களே அந்த மாதிரி ஏதோ சம்திங் பண்ணி வச்சுருந்தாங்க. ராமர் கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு வீடு, அதுக்கு வீட்டுக்கு வெளில ஸ்விம்மிங் பூல், ரெண்டு சேர் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் குழந்தைங்களே அவங்களே ஹேண்ட்கிராஃப்ட் மாதிரி பண்ணி வச்சுருந்ததுனால சூப்பராக அழகாக இருந்துச்சு, அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மீன் குட்டியெல்லாம் வேறு இதில் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், சிவன் கோயிலெலாம் கட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியில். இங்கே பார்த்தீங்கன்னா டயரை கட் பண்ணி பெயிண்ட் பண்ணி அங்கே வந்து செடி வச்சு வச்சுருக்காங்க. இதுவுமே அவங்க வீட்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருந்து இது என் பையன் செஞ்சா என் பையன் செஞ்சான்னு சொல்கிறப்பே ரொம்ப அழகாக இருந்துச்சு, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த பையன் பக்கத்துலேயே இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணான். இது பாருங்களேன், வாட்டர் பாட்டில் எதையுமே நம்ம யூஸ் அண்ட் த்ரோ திங்ஸை வச்சு நம்ம எதாவது க்ரியேட்டிவிட்டியாக பண்ணோன்னா அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏதோ சம்திங் நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி தானே இருக்கும். இங்கே பாருங்கள், நார்மல் பாட்டில் பெயிண்ட் அடித்து அழகாக அந்த ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நானும் நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குட்டி ஃபவுண்டெயின்லாம் அங்கேயே பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஆல்ரெடி செட்டப் இருந்தது. இங்கே வந்து ஒரு 9th கிளாஸ் 10th கிளாஸ் படிக்கிற பசங்க வந்து அவங்களே அங்கே வந்து செட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கவே. அப்படியே பார்த்துட்டு இந்த சைடு பார்த்தோம்னா நிறைய கல்வாழையெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பாருங்களேன், இது ஒரு ஃபவுண்டைன், இது வந்து அந்த பசங்க செட் பண்ணி வச்சுருந்தது தான். எனக்கு இங்கேருந்து வரவே மனசு வரல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பட்டர்ஃப்ளைலாம் ஃப்ளவர்ஸ்லேயே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஃபுல் லுக் பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ஃபாரினில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, இல்லைன்னா ஒரு கேரளா மாதிரி இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் பண்ண வந்துட்டோம். இது வந்து தென்னை மரத்துலேயே வேஸ்ட்டில் செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு இது 10 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. பயங்கர க்ரௌடு இந்த ஷாப்பில், எக்கச்சக்க க்ரௌடு. எனக்கு நானும் இதை வாங்கலான்னு போகிறேன், இங்கே உள்ளே என்னால் போகல. நான் மேலேருந்து அப்படியே கையை தூக்கி மேலேருந்து வீடியோ எடுத்தேன். எல்லாமே ஹேண்ட்கிராஃப்ட் பொருள் தான். இது வந்து வுட்டிலே உள்ள பொருட்கள், நிறைய கைவினை பொருட்கள் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கூட அழகாக இருந்துச்சு, நான் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஹேங் பண்ணுற பேம்புலையே ஹேங் அந்த இதில் ஹேங் பண்ணுறது. அதுக்கப்புறம் நீம் வெல்கம்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க, இதில் எல்லாமே ஹேண்ட்மேடு சீப்பு, அப்புறம் குட்டி குட்டி பவுல், அப்புறம் கரண்டி எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பேம்பு, ஸ்மெல்லுமே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பென்சிவ் மாதிரி இருந்தது, பட்டு அந்தளவுக்கெல்லாம் எக்ஸ்பென்சிவ் இல்லை. இந்த பெரிய கரண்டி இந்த கையில் காட்டுறாங்களே, இதுவே 200 தான் சொன்னாங்க, ஆனால் 150 தான் கொடுத்தேனா. பட் நான் ஆன்லைன்லலாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மாதிரி இருந்துச்சு. பட் அதில் என்ன குவாலிட்டியில் செய்கிறாங்கன்னே தெரியாது. அதெல்லாம் நம்ம வாங்குறப்ப இவங்களை நேரில் பார்க்குறோம், இவ்வளோ ட்ரெஸ் பண்ணி வாங்கணும். இந்த பவுல் ஒன்று வாங்கிக்க சொன்னாங்க, ஏன்னா குழந்தைலாம் இருந்துச்சு, யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் கொடுங்க, அவங்களுக்கு சாப்பாடு இதில் கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. தோசை திருப்பி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம்லாம் வாங்கிட்டு பக்கத்து கடைக்கு போனோம். இது வந்து திருஷ்டி பொம்மை, இங்கே இருக்குது பாருங்களேன். இது வந்து நெல்லிலேயே இருக்குமா, தோரணம் கட்டுறது வீட்டுக்கு முன்னாடி கேரளா ஸ்டைலில் இருந்துச்சு. அது வந்து புறா நெல்லெல்லாம் வந்து சாப்பிடுமா வாசலில், அது ஒரு நல்ல சூப்பராக இருந்துச்சு இந்த மெத்தட். அப்புறம் அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது நைட் டைமில் மரங்களுக்கெல்லாம் அழகழகாக லைட் போட்டிருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அங்கேயுமே எனக்கு நிறைய செடியெலாம் வச்சுருந்தாங்க, ஹட்டு மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். எனக்கு அங்கே போய் பார்க்க டயர்டாயிருச்சு, ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டே இருக்கோமா, நடந்துக்கிட்டே இருந்தோம், ரொம்ப டயர்டாயிருச்சு. அப்புறம் இங்கே வந்து செடிங்களோட
இந்தந்த செடினா என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அதுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு குட்டியாக ஒரு ஷோ மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து அந்த மன்னர்கள் அவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, இந்த செடி வச்சு என்னென்ன மூலிகைலாம் தயாரித்தாங்க, ரொம்ப டைரக்டாக இல்லை பட் சம்ஹவ் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த கர்நாடகா சுற்றி உள்ள சாமிகள் அந்த கதைகள் அதெல்லாமே ஒவ்வொன்றா வச்சுருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். இது வந்து அங்கே ஒரு குட்டியாக பாறை மாதிரி இருக்கும், மேலே கோயில் மாதிரி இருக்கும் பட் அங்கே கோயில் சாமிலாம் இருக்காது. இங்கே நிறைய க்ரௌடு, ஏன்னா அதான் லாஸ்ட் டேக்கு மொத நாள் நான் போயிருந்தேன். ஸோ செம்ம க்ரௌடு. இந்த கிளைமேட்டே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்துச்சுல்ல. பட் 6 o'clock தான் ஆச்சு, பட் சன்செட் டைம் சூப்பராக பேர்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறமேட்டு போய் கார்லாம் பார்க்கிங்கில் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டோம். இங்கே வெளில வரப்பையே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இன்டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பிகாஸ் 7 o'clock மேலே இது ஃபுல்லாகவே நம்ம அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ்னால மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு கிளைமேட்னு வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க, 100 grams 30 rupees. அப்புறமேட்டி நம்ம அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டோம் வீட்டுக்கு. போகிற வழி ஃபுல்லாக இங்கே பாருங்களேன், இது ஒரு கன்வென்ஷன் ஹால், மரத்துலேருந்துலாம் அழகாக லைட்லாம் தொங்கிட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஆனால் அதுக்கு நாங்கள் லேட்டாக ஒரு 7 o'clock மேலெலாம் போனோம் அப்படின்னா பயங்கர க்ரௌட் ஆகிடும், டிராஃபிக் ஆகிடும். இதெல்லாம் நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த சிக்னல் கிட்டே நின்றுட்டுருக்கிறப்ப. அவ்வளோ அழகாக மரத்துலேருந்து க்ரியேட்டிவிட்டியாக தொங்கியிருக்கு, அப்படியே தொங்க தொங்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.